குருமூர்த்தின்னு ஒரு ஆளை சொல்றீங்க, ராணுவத்தில் இருக்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த குருமூர்த்தின் பேர் வச்சாலே சிக்கல் தான் நினைக்கிறேன். ஒருவேளை இவர் RSS சார்ந்த குருமூர்த்தியா இல்ல உண்மையிலே ராணுவத்தில் வேலை செய்கிற குருமூர்த்தியா என்று தெரியவில்லை. உண்மையிலே ஒரு ராணுவத்தில் இருக்கின்ற ஒரு தற்கொலை அவர் என்ன செய்யணும், தலைவரை எங்க பேசுகிறார் அதை பாக்குறதுல, மேலையும் கட் பண்ணிடுறது கீழே கட் பண்ணிடுறது. எப்படி அவளை ராணுவத்தில் அதை தம்பி எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. சைனாக்காரனை எதிர்ப்பதை விட்டுவிட்டு ஒருத்தன் போன் பண்ற ரெக்கார்ட் பண்ணி நீ வெளியில விடுற என்றால் நீ யார்? ஆயிரம் தான் இருந்தாலும் எங்க கட்சிக்கார இந்த தொண்டர்கள் பேசியது தவறு, அது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல, அது உண்மையிலே தவறானது. நாங்கள் நிச்சயமா அவர்களுமே நடவடிக்கை எடுப்போம். இருந்தாலும் கூட ராணுவ வீரன் மேல் யாரு ராணுவ நடவடிக்கை எடுப்பா? உங்க கட்சியை காப்பாற்ற முடியல, கட்சியில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க முடியல, உங்க காயத்திரி தான் சொல்லுது. காயத்திரி அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்ப அதை கேட்கறதுக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு துப்பு இல்லாத நீ வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியா? விசிகாவை கேள்வி கேட்டார் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து RSS சொல்றது சரியா? அவன் வந்துகிட்டு ராணுவ வேலையை தர பாக்கணும், ராணுவ வேலையை பாக்கிற விட்டுவிட்டு எங்க தலைவருக்கு எதிர்த்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா, எங்க தலைவர் தப்பா பேசிருந்தா நீ சொல்லுங்க. முட்டாள்தனமா பேசுறவன் யாருன்னா RSS, குண்டக்க முண்டக்க பேசுறவன் யார் என்றால் அவன் RSS, குடுக்கிற வேலையை செய்யாமல் ஏற்றி பூட்டிய செய்கிறவன் யார் என்றால் அவன் RSS. இது உலகம் அறிந்த உண்மை. அப்ப என்ன ஒரு புதுசா நீங்க கேள்வி கேட்கறீங்க, என் லடிக்கிலுக்கு சாரி பாந்தேகா அச்சா, ஓ சுடிதார் பாந்தேகாவே அச்சா, அப்படி பேசுற ஒரு முட்டாள் ஆணையே இல்லாத ரொம்ப அழகுங்க. அயோக்கிய எவ்வளவு பெரிய பேச்ச பேசுறேன் பாரு. காயத்ரி இந்த விஷயத்துல தவறு பண்ணிருக்க இல்ல, அந்த அம்மா யோசித்து பாருங்க. அது ஒரு நடன கலைஞர், உங்களுக்கு தெரியும். நடன கலைஞர் வந்து அங்க காசியை கூட்டி போயிருந்தா, அந்த அம்மா வந்து இசைஞானி இளையராஜா பாட்டு பாட, அந்த அம்மா டான்ஸ் ஆட, மோடி வந்து ஒரு கை தட்ட, அது பார்க்கறது எப்படி களைகட்டி இருக்கும்? தமிழ்மீன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சோசியல் மீடியாவில் அதிகமாக ஒரு ஆடியோ வந்து பகிரப்படுது. அந்த ஆடியோ வந்து விசிகா பிரமுகர் வந்து ஒரு இராணுவ வீரரை திட்டுவது போலவும் மிரட்டுவது போலவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரப்பப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது வந்து திரு தோல் திருமாவளவன், விசிகா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு தோல் திருமாவளவன், அவர் பேசின ஒரு பேச்சுக்கு எதிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக வந்து இப்போது விசிகாவினுடைய ஒரு பிரமுகர் வந்து ஆடியோவில் பேசுகிறாரு. அது வந்து அந்த நபரை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரப்பப்படுது. இதை பற்றி உங்களுடைய முதல் கட்டமான ஒரு கருத்து. அதாவது தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தின் மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து நீங்கள் சொல்வதை போல சமூக ஊடகங்களில் எங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய தாக்கங்கள் இருக்கலாம், உண்மைதான். நீங்கள் குறிப்பாக அந்த குருமூர்த்தின்னு ஒரு ஆளை சொல்றீங்க, இராணுவத்தில் இருக்கிறாரான, எனக்கு என்னமோ இந்த குருமூர்த்தின் பேர் வச்சாலே சிக்கல் தான் நினைக்கிறேன். ஒருவேளை இவர் RSS சார்ந்த குருமூர்த்தியா இல்ல உண்மையிலே இராணுவத்தில் வேலை செய்கிற குருமூர்த்தியா என்று தெரியவில்லை. எங்கள் தலைவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார், நல்ல விவரமா கேட்டுக்கிறது, ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன கருத்தை பதிவு செய்கிறார்? தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? தாயகம், தேசியம், தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மையை உலகுக்கு சொல்வோம் என்று. இது இன்னைக்கு நேற்று சொன்ன ஒரு முழக்கம் அல்ல, ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர் இறையாண்மை மாநாட்டில் எழுச்சி தமிழரால் உருவாக்கப்பட்ட முழங்கப்பட்ட முழக்கம். அந்த முழக்கத்தின் விளக்கம் என்ன? ஒரு தாயகம் என்று இருந்தால்தான் நீங்கள் தேசியத்தை பற்றி பேச முடியும். அந்த நிலப்பரப்பு சார்ந்த பகுதி இருந்தால்தான் நீங்க தேசியத்தை பேச முடியாது, இயற்கை. அப்ப நிலப்பரப்பு எங்க இருக்கிறது? தமிழ்நாடு என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உள்வாங்கிய ஒரு மாநிலம், அவ்வளவு. அப்ப நமக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு தனிய நிலம் எங்க இருக்கிறது? அது இலங்கையில் இருக்கிறது. ஈழத்திற்காக போராடி கொண்டிருந்தார்கள் நமது சொந்த பந்தங்கள், நமது இன்னும் சொல்ல போனால் தொப்புள் உறவுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். வடிவங்கள் தான் மாறியிருக்கிறது. பல போராளி வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம், பொதுமக்களை இழந்திருக்கிறோம். அப்ப அந்த வகையில அவருடைய இறுதி இலக்கு என்ன? தனி நாடுதான். அப்படின்னு எங்க பேசப்பட்டது? இலங்கைக்காக பேசப்பட்டது. அந்த தற்கொலைகள் உண்மையிலே ஒரு இராணுவத்தில் இருக்கின்ற ஒரு தற்கொலை, அவர் என்ன செய்யணும்,
தலைவரை எங்க பேசுகிறார் அதை பார்க்கறதுல, மேலையும் கட் பண்ணிடுறது கீழே கட் பண்ணிடுறது. எப்படி அவர்கள் ராணுவத்தில் அதை தம்பி எடுத்தார்கள் எனக்கு தெரியவில்லை. ராணுவத்தில் சேர்பவர்கள் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும், நாங்கள் எந்த காலகட்டத்திலும் சாதி ரீதியாக மதம் ரீதியாக இன்னமும் குறிப்பாக கட்சி ரீதியாக செயல்பட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுத்தான் அவர்கள் இராணுவத்திற்கு சென்றிருப்பார்கள். அப்படி என்றால் இராணுவத்தில் சென்ற நீ அது உண்மையிலே என்ன சொல்லியிருக்கிறார் எழுச்சி தமிழ் என்ற கருத்துக்களை உள்வாங்காமல், அவருடைய வேலை என்னங்க, இராணுவத்துல நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வந்து பல லட்சம் கிலோமீட்டர்ஸ் சைனா உள்ள வந்துட்டாங்க, உள்ள வந்து ஒரு கிராமத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு குரல் கொடுக்கத்தான் உன்னை அனுப்பியிருக்கிறார் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. சம்பந்தம் இல்லாம ஒரு தவறான கருத்தை எடுத்து நீ வந்து பேசுற அப்படின்னா அதற்காக எங்க கட்சியை சார்ந்த சிலர் கேட்டு இருக்கிறார்கள், அது தவறுதான். நான் வந்து அதற்காக அவர்கள் வந்து பேசிய அந்த சொல்லாடலை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். இளஞ்சிருத்த எழுச்சி பாசறை மாநில செயலாளர் என்ற முறையில் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார், அமைப்பாய் திருவம் என்ற புத்தகத்தில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். உரிய இடம் அறிந்து உரையாடல் வேண்டும், வீணில் உலரிடம் பெரும் பேச்சை தவிர்த்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை வந்து உண்மையிலே அந்த தொண்டர்கள் உணர்ந்தார்களா உணரவில்லை என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு தற்கொலைக்கு போன் செய்து அது போன் செய்யும் போதே தெரியுதா அவன் வந்து ரெக்கார்ட் பண்றான், நல்லா தெரியுது. அவன் சிரிக்கிறான், மேற்கொண்டு மேற்கொண்டு தூண்டுகிறார். ஒழுங்கா போய் இராணுவத்துல துப்பாக்கியை பிடிச்சி மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், அதை விட இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். பல உள்ள வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே. அதை விட்டுபிட்டு சைனாக்காரனை எதிர்ப்பதை விட்டுபிட்டு ஒருத்தன் போன் பண்ற ரெக்கார்ட் பண்ணி நீ வெளியில விடுற என்றால் நீ யார்? சரி, அதுக்கு முன்னாடி ஏன் உனக்கு அவங்க போன் பண்றாங்க? நீ ஒரு தவறான கருத்தை நீ பதிவு பண்ணி நீ பேசுற, அதுவே சட்ட ரீதியாக அவன் மேல் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். நீ ஆபீஸ்க்குள்ள இருக்கிற பெண்களே உன்னால பாதுகாக்க முடியல, காயத்திரியை பாதுகாக்க முடியல, அங்க இருக்கிற அந்த டைசியை பாதுகாக்க முடியல, அப்ப நீ வந்து அந்த அவனை பாதுகாக்கிறிய? அதுல உடனே நாங்க பாதுகாத்துக் கொள்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, அதாவது 1000 தான் இருந்தாலும் எங்க கட்சிக்கார அந்த தொண்டர்கள் பேசியது தவறு, அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல, அது உண்மையிலே தவறானது. நாங்க நிச்சயமா அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம். இருந்தாலும் கூட ராணுவ வீரன் மேல் யாரு ராணுவ நடவடிக்கை எடுப்பா? அப்ப அந்த அண்ணாமலை சொல்ல வேணாமா, நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கலே, இந்திய இறையாண்மை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா தெரியாதா, அந்த உறுதிமொழி தெரியுமா தெரியாதா, அதை மீறி அவன் பேசுறானா நீ ராணுவத்திலும் போய் உங்க ஆர்எஸ்எஸ் காரை உள்ள விட்டுருக்கீங்களா? இதுல பயம் வருது இல்ல? இப்ப ராணுவத்திலே வந்து நாங்க வந்து ஆட்குறைப்பு செய்ய போகிறோம், அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி மாற்றப் போகிறோம் அப்படின்னு சில சிஸ்டம் வரும் பொழுது அதை எதிர்த்து குறை கொடுத்தவர்கள் ஆனா இல்லாம இந்தியர்கள் தான். ஆனா கொண்டு வந்தது யார்? உங்க கவர்மெண்ட் தானே, பிஜேபி தானே கொண்டு வருது, ஆர்எஸ் தானே கொண்டு வருது. அப்ப ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? இல்ல, ராணுவத்தை நீங்க பிரைவேட்டை கொடுக்கிற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் உனக்கு பேசுறதுக்கு என்ன அறிவுதா இருக்கு? உன் கட்சியை காப்பாத்த முடியல, கட்சியில் இருக்கிற பெண்களை பாதுகாக்க முடியல. உங்க காயத்திரி தான் சொல்லுது, காயத்திரி என்ன சொல்றாங்க, அங்க வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அவரு தான் எல்லா வேலையும் செய்யறாரு, பெண்களை சுரண்ட நடக்குது சொல்லுதுல அந்த அம்மா மறுக்கலையில. அப்ப அதை கேட்கறதுக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு துப்பு இல்லாத நீ வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறியா? அதான் ரொம்ப மற்ற ரகமான செயல்பாடு. ஆக மொத்தத்தில் ஒரு இராணுவ வீரன் இராணுவ வீரர் வேக்கான வேலைகளை செய்யாமல் சமூகத்தில் சமூக கட்டமைப்பில் இராணுவ வீரன் என்ற பெயரில் ஏன் இராணுவ வீரர்கள் நாம் மதிக்கின்றோம், ஏன்னா தேசத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். அதுக்குள்ள இருக்கிற ஆர்எஸ்எஸ் அப்படியே சொன்னாங்க தம்பிய குருமூர்த்திய, அவர் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவார், எடுப்பதற்கான உத்தியை நாங்கள் கையாளுவோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி. சரி, இப்போ வந்து விசிகாவை கேள்வி கேட்டார் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்றது சரியா? ஏங்க, ஒரு இராணுவத்தில் இருக்கிற பையன் வந்து ஒழுங்க இராணுவ வேலையை பார்க்காம அவன் நாட்டுடைய பல நிலப்பரப்பை வந்து கைப்பற்றி ஒரு கிராமத்தை உருவாக்கியிருக்காங்கன்ற செய்தியில நீங்க படிச்சது இல்லையா, கேள்விப்படலையா? அவன் வந்துகிட்டு இராணுவ வேலையை தானே பார்க்கணும், இராணுவ வேலையை பார்க்கற விட்டுவிட்டு எங்க தலைவருக்கு எதிர்த்து விளக்கம் கொடுத்துக்கிருந்தா, எங்க தலைவர் தப்பா பேசியிருந்தா நீ சொல்லுங்க, நான் நேரடியாக வருகிறேன். எங்க தலைவர் சொன்னாரா நாட்டை தமிழ்நாடு தனியா பிரிக்கணும்டா, நம்ம தமிழரசன் சொன்னார்ல போராளி பண்ணி இல்ல நம்மளிடம், அந்த போராளி சொன்னதை போல தமிழ்நாடை தனித்தமிழா ஆக்க வேண்டும் எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரா? எங்க தலைவர் கான்செப்டை விளக்கம் கொடுக்குறாருங்க, தாயகம்னா என்ன, தேசியம்னா என்ன, தன்னாட்சினா என்னன்னு அதை புரியாத தற்குறி இப்படி பேசினா அப்ப ஆர்எஸ்எஸ் தானே முட்டாள்தனமா பேசுறேன், யாருனாலும் ஆர்எஸ்எஸ் குண்டக்க முண்டக்க பேசுறவன் யார் என்றால் அவன் ஆர்எஸ்எஸ், கொடுக்குற வேலையை செய்யாமல் ஏட்டி பூட்டிய செய்கிறவன் யார் என்றால் அவன் ஆர்எஸ்எஸ். இது உலகம் அறிந்த உண்மை. அப்ப என்ன ஒரு புதுசா நீங்க கேள்வி கேட்கறீங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் போய் அங்க உள்ள போயிட்டேன், உள்ள போகவே அந்த வேலையை அங்க வேலை இல்லை ஒரு இராணுவத்துல, அதனால இந்த வேலையை செய்யறேன்.
ஆனா அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க புக்ல வந்து இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு தலைவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத பேசுறீங்க. சமீபத்தில் வந்து ஒரு மகளிர் அணியுடைய பொறுப்பாளர் வந்து ஸ்டேஜில் தலைவரை வச்சுக்கிட்டே பேசினாங்க, சனாதனம் அதிகமாக இருக்குது கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை ஆஃப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தலைவர் வந்து இன்னும் பெண்கள் அதிகமாக வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. இப்போ இதை வந்து வெளியில் பேசப்படுதில்ல, வெளியில் சனாதனம்னு பேசுகிறவங்க ஆனால் கட்சிக்குள்ளேயே சனாதனம் இருக்குது அப்படின்னு ஒரு பெண் நிர்வாகி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுறாங்க. இடம் பொருள் ஏவல் அப்படின்றது வந்து மைக் ஆஃப் பண்ணவருக்கும் தானே இருக்குது. இதில் வந்து நுணுக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாங்கள் நிறைய விளக்கம் கொடுத்து விட்டோம், இருந்தாலும் தம்பி கேட்பதால் நெறியாளர் கேட்பதால் மீண்டும் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கேளுங்க. அந்த பெண்மகள் அவர்களுக்காக உருவான சில பிரச்சனைகளை அவங்க வந்து மன்றத்தில் தலைவர் இருக்கும் பொழுதே சொல்லுகிறார். அது வந்து நீ சொன்ன போது சனாதானம் என்பது அல்ல, அவங்க வந்து எங்கள் கட்சியோடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் கூட இன்னமும் அவர்கள் முழுமையாக அந்த சொல்லாடலை அவர்கள் முழுமையாக உள்வாங்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அதான் யதார்த்தமும் கூட. சனாதானம் என்பது ஒரு நிலையானது. சனாதானம் என்றால் இப்ப தமிழ் மின்ட் என்னை அழைக்கிறார் என்றால் இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவது, அப்படி அல்ல. அப்படி அல்ல, ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நான் உங்களை உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது இருந்த என்னுடைய உடம்பில் உள்ள டெம்பரேச்சர் உங்க உடம்பில் உள்ள டெம்பரேச்சர் மாறிக்கொண்டிருக்கிறது, கருத்துக்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, பரிணாமங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களது கட்சிக்குள் அந்த பெண்மகளுக்கும் கட்சியில் இருக்கின்ற சிலருக்கும் சில முரண், நட்பு முரண்தான். அது வந்து சனாதனம் நட்பு முரண்ல அவங்க வந்து ஒரு மாநில செயலாளர், யாருக்கு, மகளிர் அணிக்கு மாநில செயலாளர். அப்ப மாவட்ட செயலாளர்களும் இருப்பார்கள். மாவட்ட செயலர்களுடைய பொறுப்பில் தான் இந்த மகளிர் அணிகள் வர வேண்டும் என்ற அந்த முரண், இதை யதார்த்தம் நான் உண்மையை சொல்லுகிறேன், அந்த முரணை தலைவர் இருக்கின்ற மேடையில் தலைவருக்கிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார். எங்கள் தலைவர் அவர்களும் அனுமதி வழங்குகிறார். எங்க தலைவர்கிட்ட கேட்டுட்டு வந்து பேசுறாங்க. அந்த அம்மா வந்து தன்னெழுச்சியா பேசுற, நான் பேச விரும்புகிறேன், பேசுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது, மகளிர் அணி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசும் பொழுது எங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் அது என்ன அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க என்று வந்து அவங்க தடுத்து இருக்கிறார்கள். அதை நீங்க சொல்வீர்கள். தடுத்து இருந்தால் இப்ப அந்த அம்மா பேசல, உங்களுக்கு எப்படி கேட்டிருப்பீங்க? எல்லாருக்கும் பேச விடுதான் கடைசியில் வந்து தடுக்கிறாரு. நீ அதை பார்க்கணும்ல, எப்படி உங்களுக்கு மீடியால தெரிஞ்சிருக்கு? முன்னாடியே போய் தடுத்து இருந்தா அப்ப இளையராஜா அங்க பாடினாரு. எங்க பாடினாரு? காசியில போய். ஜனனி ஜனனி வாயு மட்டுமே அசையுது, ஏன்னா அங்கேயே மைக் ஆப் பண்ணிட்டாங்க. அங்க மைக் ஆப் பண்ணாங்க பாருங்க, அதான் சனாதானம். அங்க ஆப் பண்ணது, இங்க வந்து அப்படி இல்லை. சின்ன முறைனா நம்ம உள்ள வச்சு பேசுவோங்க, ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த இதுல வந்து அவர் ஆப் பண்ணிருக்கிறார். இருந்தாலும் கூட, இருந்தாலும் கூட வருங்காலங்களில் இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வராமல் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது தனிப்பட்ட முரண்மை, அதாவது மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு. அந்த முரண்களே சிதை மாற்றத்தின் சிறப்பு. இதுவும் இந்த தலைவரே சொல்லியிருக்கிறார். மோதல் இருக்கத்தே செய்யும், எப்படி இருக்கு அங்க இருக்கிற ஒரு வளர்ச்சிக்கான மோதல்கள் தான். அதுக்காக இது வந்து ஃபுல்லா வந்து பகை முரண், இது வந்து ஒரு சனாதானம் அப்படின்னு கட்டமைக்கப்படுவதே அது புரிதல் இல்லாததே. அப்ப காலங்கள் மாறும் பொழுது கோலங்களும் மாறி அதற்கான அனைத்து தரப்புக்கான எல்லா நிகழ்வுகளும் ஏற்படும். அதுல எங்க தலைவர் சொன்ன கருத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான கருத்தை நீங்களும் என்னிடம் கேட்டீர்கள். அதாவது அளவு மாற்றம் தான் ஒரு பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அப்ப என்ன பிரச்சனை? எங்க கட்சியிலையும் சரி, எந்த கட்சியிலையும் சரி, எங்கேயும் சரி, அதாவது பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்ப பெண்கள் அதிகமாக சேரும் பொழுது அப்ப ஆண்கள் உண்மையிலே பெண்களை மதித்தாக வேண்டும் என்பது ஒரு யதார்த்தம். அந்த வகையில் அழைத்து விடுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊர்ல ஒரே ஒரு பெண்ணு மட்டும் கட்சிக்கு போயிட்டு வந்துச்சுன்னா என்ன சொல்வா? ஏ இந்த அம்மா கட்சிக்கு போகிறா, எப்ப போகுது, எப்ப வருதுன்னு தெரியலடா, என்னன்னு தெரியல, ஏது தெரியல பேசுவாங்க. அந்த ஊர்ல ஒரு 100 பெண்கள் இருக்கிறாங்கன்னா 100 பெண்களுமே ஒரு கட்சியில் பணியாற்றுகிறார் என்றால் அப்ப ஆண்கள் என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாதுல்ல. அதைத்தான் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் கட்சியில வந்து 5 அந்த நட்சத்திரம் இருக்கு பத்தீங்களா, 5 முனைகள் இருக்கு பத்தீங்களா எங்க கொடியில, அதுல பெண்கள் விடுதலை ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் விடுதலைக்காகத்தான் கட்சியை நடத்துகிறோம். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அந்த பெண்மகளுடைய குறைகள் தீர்க்கப்படும். சரி, ஓகே. இப்போ பேசிட்டு இருக்கிற பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம்தேவ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாபா ராம்தேவ் அவர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால
அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வருடைய மனைவி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் பேசும்போது இப்படி பேசுகிறார். என்னென்னா, பெண்கள் வந்து புடவை கட்டினா நல்லாயிருக்கும், சுடிதார் சல்வார் போட்டால் நல்லாயிருக்கும், அதை விட என் கண்ணுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசியிருக்கார். ஒரு முதலமைச்சருடைய மனைவி அந்த மேடையிலே இருக்கிறாங்க. அத்தனை பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு யோகா ஆசிரியர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு யோகின்னு சொல்லப்படுகிற ஒருத்தர் அப்படி பேசுகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்னதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து சொன்னீங்க. அந்த ராம் தேவ், அதாவது பாபா ராம் தேவா, கஞ்சா பாட்டி ஆளை பார்த்தாலே கண்ணு டுபுக்கும் போட்ட மாதிரி இருக்கு. அவர் சொன்னது அப்படியே சொல்றேன், ஹிந்தியில் சொன்னேன். என் லடிச்சிலுக்கு சாரி பாந்தேகா அச்சா, ஓ சுடிதார் பாந்தேகாவே அச்சா, லகின் ஓ மேரா வியூமே குச்சினையும் பாந்தேகா போத்து போத்து அச்சா போத்து சூரத்து. அப்படி பேசுகிற ஒரு முட்டாள், உண்மையிலே ஒரு முட்டா பைய, ஒரு பெண்ணை வைத்து கொண்டு அது வந்து தான் ஒரு இந்து மக்களுக்காக போராடுகிறவன் என்று காட்டி கொண்டிருக்கிற அந்த பைய கூட்ட, அவ்வளோ கூட்ட பெண்கள் இருக்கிறாங்க. பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மினிஸ்டருடைய மனைவியே இருக்கிறாங்க. அவங்க முகவலாக சுருங்கி போச்சு. அப்போ என்ன தமிழுடைய விளக்கம் நீ சொல்லிட்டீங்க, இதை நான் சொல்லுகிறேன். அதாவது பெண்கள் ஆடை அணிந்திருப்பது, சேலை கட்டிருப்பது அழகுதான். அதே நேரத்தில் பின்னாடி இருக்கிற பெண்கள்லாம், அது இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க, அந்த பெண்களை பார்த்து அந்த வீடியோவை, பின்னாடி இருக்கிற பெண்கள்லாம் சுடிதார இருக்கிற அதுவும் அழகுதான். அதை விட வந்து என்னுடைய வியூவில் வந்து ஆடையே இல்லாது ரொம்ப அழகுதான். அயோக்கியப்ப எவ்வளோ பெரிய பேச்சை பேசுகிறான் பாருங்க. இதுதாங்க சனாதானம், இதுதான் சனாதானம். நீ இதை பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, இது இது ஒரு அப்படி நிப்பாட்டிக்கிறீங்க. இந்த பாருங்க, நம்ம இங்கே ஊரில் என்ன நடந்துச்சு, நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ அக்கா தங்கச்சி ஆகிட்டாங்க. அக்கா அண்ணனா அக்கா தம்பி ஆகிட்டாங்க. யாரு? அதாவது அண்ணன் சிவாவுடைய பையன் சூர்யாவும் டைசி. என்ன பேச்சு பேசினது, உன்னை கொலை பண்ணிடுவேன்றாப்புல வடிவேலு மாதிரி சொன்னாப்புல சொல்லையா. இன்னும் சில மோசமான வார்த்தைகள்லாம் பேசினாப்புல, கேசவமூர்த்தி அப்படின்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வர்றாங்க. ஆனால் உண்மைங்க, நூற்றுக்கு நூறு உண்மைங்க. கேசவமூர்த்தி அங்கே பாலியல் சுரண்டு நடத்துகிறார். அதனாலதான் அண்ணாமலை என்ன சொன்னாரு, அண்ணாமலை நான் வந்து எப்படி ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது நான் வந்து கதவெல்லாம் திறந்து வச்சிருப்பேன், ஜன்னல்லாம் திறந்து வச்சிருப்பேன் சில நடிகைகள் வரும்பொழுது. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானும் மறைத்து பேசவில்லை. இவங்க அயோக்கிய பெயர்களுக்கு எல்லாமே இதே தான், பெண்களை ஒரு மோகப் பொருளாக இச்சை பொருளாக கருதுவார்கள். இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், மகாத்மா பூலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகாத்மா பூலேயுடைய பிறந்த நாள். 1800களில் வாழ்ந்தவர், ஏறக்குறைய புரட்சி அம்பேத்கருக்கு முன்னாடியே வாழ்ந்தவர். புரட்சியார் அம்பேத்கர் அவர்களுக்கே அவர் தான் குரு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். மகாத்மா பூலே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் ரொம்ப இழிவாக நடத்தப்படுகிறார் என்று போராடி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருந்துறாங்க அந்த பயல்க, அவர் அதுக்குதான் போராடுறாரு. அங்க அந்த காலகட்டத்தில் பிராமண பெண்களே ரொம்ப நசுக்கி இருக்கிறாங்க. அதுதான் இப்ப சொல்றாங்க, அப்பூர்வமாய் சொல்றாங்க, தேவா சொன்ன மாதிரி பாபா ராம் தேவ், பெண்கள் ஆடை இல்லாமல் இருந்தால் அழகு என்று சொல்கிறார். இங்கே நான் பார்த்தா நம்ம அண்ணாமலை, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து நடிகையில் வரும்பொழுது நான் கதவையெல்லாம் திறந்து வைத்திருப்பேன் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் கேட்டி ராகவனுடைய சினிமா படத்தை ஓட்டுறாங்க, நாலு செவத்துக்குள் நடக்கிறத. அப்ப யோசித்து பாருங்க, அதை விட இன்னும் வந்து புஷ்பா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்பி புஷ்பா சசிகலாவா அந்த அம்மா பேரு, அந்த அம்மாவை நடு ரோட்ல வச்சு, சசிகலா புஷ்பா நடு ரோட்ல வச்சு எவ்வளவு நாசப்படுத்தினாங்க. யோசித்து பாருங்க, நல்லா இவங்க சனாதனவாதிகள், அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னமும் சொல்கிற காயத்ரி ரகுராமனுக்கும் எங்களுக்கு நிறைய முரண்கள் இருக்குங்க. இருந்தாலும் அந்த அம்மா வந்து என்னங்க சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு, ஒண்ணுமே சொல்லல. நான் கட்சியில வந்து 8 ஆண்டுகளாக நான் உங்க கட்சியில இருக்கிறேன், சைக்கிள் கேப்ல வந்தவன் எல்லாம் பெரிய ஆள் ஆயிருக்கு. ஏன்னா உண்மைத்தானே சொல்லுது, சைக்கிள் கேப்ல வந்து நீ தான் பண்ணாமல அது சொல்லுச்சு, நான் கூப்பிட்டு வச்சு பேசணும்ல. நீ கேட்ட கேள்விக்கான வருகிறேன், அந்த அம்மா போன் பண்ணிருக்கு, போனே கட் பண்ணிருக்கிறாப்ல. ஆனால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் மகளிர் அணியில் இருக்கின்ற அந்த பொறுப்பாளர் பேசும் பொழுது பேசுறாங்கல்ல தைரியமா வந்து மேடையில, பேசாம இல்ல இல்ல, பேசின பிறகு நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா அந்த பேச்சு உங்களுக்கு வந்திருக்குல, ஆனா அந்த அம்மாவை பேச விட மாட்டாங்கல்ல போன்லயே, அதுதான் அது கொட்டுது. ரங்கராஜ் பாண்டேட்ட பேட்டி கொடுக்கும் பொழுது என்னை பேச விட மாட்டேன், நான் போன் அடிச்சா என்னை போன் ஆஃப் பண்றாங்க, கட் பண்றாங்க. அப்ப அவர்கள் தாங்க பெண்களை வந்து ஒரு மோகப் பொருளாக பார்ப்பார்கள், இச்சை பொருளாக பார்ப்பார்கள். அது மனுஸ்பிரிதியில் இருக்கிற அந்த தத்துவத்தை வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை எதிர்த்து போராடுகிறோம். சில மாதங்களுக்கு முன்னால், மாதங்கள் இல்லை சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் மனுஸ்பிரி மக்களுமே கொண்டு போய் கொடுத்தோம், அதான் உண்மை. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் உங்களுக்கு வரலாறு சொல்றேன். நீங்களாம் இளைஞர்கள், நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்கிறேன். அதே கட்சியை சார்ந்த உமா பாரதி, இன்னைக்கு வந்து அவங்க கட்சியில ஒரு முக்கியமான அம்மா, அந்த உமா பாரதியவே கேவலப்படுத்தியவர்கள் அதே கட்சிக்காரங்க, ரொம்ப கேவல. அந்த அம்மா ஒன்றும் சொல்லல, அந்த சாமியார் இருக்காருல்ல உத்தரப்பிரதேச சாமியார், இப்ப இருக்காருல்ல சீஃப் மினிஸ்டர், அவரை பத்தி ஒரு கருத்து சொல்லுது.
அவரை பத்தி ஒரு கருத்து சொல்லுங்க அம்மா. உடனே அவங்க வந்து மோசம் மோசமா இருக்கிறாங்க, இது என்ன சாமியாரா அப்படின்னு சொந்த கட்சிக்கார அம்மாவை. அப்புறம் அவ்வளவு ஒரு வந்து மோசமானவங்க, அவ்வளவு இழிவாக இருப்பவர்கள், இழிவாக நடந்து கொண்டிருப்பவர்கள். அப்புறம் சுஷ்மான்னு ஒரு அம்மா கேள்விப்பட்டீங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ அந்த அம்மா இல்லை, இறந்து போய் விட்டார். அந்த சுஷ்மாவையும் அவர் கேவலப்படுத்தியவர்கள் தான். அப்ப ஆக மொத்தம் வந்து பெண்களுக்கு நேர் எதிராக பெண்களை ஒரு மோக பொருளாக, ஒரு இச்சை பொருளாக பாவிப்பவர்கள் யார் என்பதை அந்த அவர் பேர் என்ன இப்ப சொல்ல, பாபா ராம்தேவ், அவரை பேச்சு தெரிஞ்சு போச்சு. பெண்கள் இருக்கிற அவை, பெண்கள் கூடியிருக்கிறார்கள், அருகிலே வந்து ஒரு மினிஸ்டருடைய அம்மா இருக்குது, அவ்வளவு ஒரு மட்டரகமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் இவங்க புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இதுதாங்க அவங்க புத்தி, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய புத்தி, இதுதான் பிஜேபியோட புத்தி. அதனாலதான் அவன் போய் ராணுவத்தில் இருக்கிற குருமுத்தி ராணுவ வேலையை பார்க்காம அவன் பிட்ட போட்டுக்கிறான், அங்க போய் உட்காந்துக்கிட்டு அதே பிட்ட ராம்தேவ் போடுறாரு. அந்த பிட்டின் தொடர்ச்சியாகத்தான் இங்க இருக்கிற கேசவ மூர்த்தியாக இருந்தாலும் சரி, நம்ம அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, கேட்டி ராகவனாக இருந்தாலும் சரி, இன்னும் ஏனைய பொறுப்பாளர்கள் இந்த வேலையை செய்யறாங்க. நான் சொல்றப்புறம் பாருங்க, ஒன்று கூட்டு தொடர்பாக இருக்கும், சும்மா நம்ம கட்டி இட்டு கட்டி பேசவில்லை. ராகவனுடைய ஒரு செயல் நடந்து போச்சு, அது தவறான செயல் தான், அதை வெளியிட்டது அண்ணாமலை தானே, மதன் ரவிச்சந்திரன் எனது நண்பர் தான், அவர் என்னமே சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் போனேங்க என்ற ஒரு பத்து கேசட் இருந்துச்சுங்க, பேசினவங்க கொண்டவங்க எல்லாம் திட்டமிட்டு இவர் தானே செஞ்சிருக்கிறாரு, கட்சியில வந்து இன்னைக்கு உடனே வந்திருக்கிறாரு, 37 வயசுல பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு, எல்லாரையும் காலி பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அதான் உண்மை, உண்மையிலே வந்து அது கமலாலயமா இல்ல காமா ஆலயமா என்று தெரியவில்லை, எல்லாம் அவர்கள் பேசிய பேச்சு, எங்கள்கிட்ட எல்லா ரெக்கார்டு இருக்குது. அப்ப அதை விட்டுப்பட்டு இதை சரி பண்றதுக்கு வக்கு இல்ல, இவர் வந்து இந்த ராணுவ வீரன் குருமூர்த்தியுடைய குடும்பத்தை காப்பாத்துறாரா? எங்க பயலுங்க ஓப்பனா பேசுறீங்க, ஒண்ணு மறந்துமே ஏதோ கோபத்துல அவங்க வந்து இருக்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க அவ்வளவுதான், இப்ப கூப்பிட்ட கண்டித்து விட்டோம், டேய் இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி, சரிங்களா, தண்டிப்போம், உடனே ஒரு தவறு ஒருத்தர் செய்தால் உடனே எங்க தலைவர் கூப்பிட்டு தண்டித்து விடுவார். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, தட்டி கேட்ட காயத்திரிய வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, காயத்திரியது இந்த விஷயத்துல தவறு பண்ணிருக்கா இல்லையில, அங்க வந்து சூர்யா அப்படி பண்றேன் அப்படின்னு ஒரு குற்றத்தை சுமத்துக்கிறது, அந்த குற்றத்தை திருப்பதற்கு வழி இல்லை. இன்னொன்னு சொல்ல போனா அந்த அம்மா என்ன பொறுப்பு யோசித்து பாருங்க, அந்த அம்மா பொறுப்பு தெரியுமா உங்களுக்கு, வெளிநாடு வெளி மாநிலத்துல வந்து கட்சியை வளர்க்கறது. அப்ப அந்த அம்மா யோசித்து பாருங்க, அது ஒரு நடன கலைஞர், உங்களுக்கு தெரியும் நடன கலைஞர் வந்து அங்க காசியை கூட்டி போயிருந்தா அந்த அம்மா வந்து இசைஞானி இளையராஜா பாட்டு பாட, அந்த அம்மா டான்ஸ் ஆட, மோடி வந்து ஒரு கை தட்ட, அது பார்க்கறது எப்படி களைகட்டி இருக்கும், அந்த வருத்தத்துல பேசுதுங்க அந்த அம்மா. அதை கூட அவங்க வந்து சரி செய்ய தெரியாம அவங்க உடனே அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுத்து அதை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றாங்க. நான் அப்படி என்ன அர்த்தம் யோசித்து பாருங்க, பெண்களுக்கான என்ன விடுதலை அங்க இருக்குது? இங்கதாங்க அவங்க கர்நாடகாவில் இருக்கிற, கர்நாடகா கேள்விப்பட்டீங்களா, அவங்க இருக்கிற அந்த சட்டமன்றத்துல என்ன படம் பார்த்தேன், ப்ளூ ஃபிலிம் பார்த்தனே, இந்த குரூப்பு தானே ரெக்கார்டு இருக்குல்ல, நான் ஒன்றும் சும்மா சொல்லல, நீங்க தானே அந்த பாட்டி தானங்க. அப்புறம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, வரலாறு சொல்றேன், நம்ம குஜராத்தில் இப்போ தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரப்போகுதுங்க, அங்கே வந்து பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பெண்மகளை கூப்பிட்டு பலாத்காரம் செய்தாங்க. எப்போ அந்த கலவரம் வரும்போது, குஜராத் கலவரம் வரும்போது, அவங்க அப்புறம் இப்போ வெளியிட்டாங்க, நீதிமன்றம் வெளியிட்டுட்டாங்க, நடவடிக்கை என்ன தண்டனைக்கு முன்னாடியே வெளியிடுறாங்க, கேட்டாங்க என்னம்மா சொல்கிறாங்க, அவர்கள்லாம் பிராமணர்கள் நல்லவர்கள், அவர்கள் இப்படி செய்யாமல் செய்து விட்டார்கள், ஆகையால் நாங்கள் மன்னித்து விடுவோம் என்று வெளியிடுறாங்க. அப்புறம் இதே சன்னாதானம், பெண்களுக்கான சுரண்டலை இன்னைக்கு இல்ல, தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுங்க 5 புருஷங்க உலகத்துல எங்கேயாவது இருக்கா? அதுதான்டா அவங்க மகாபாரதம்ன்றாங்க, மகாபாரதம்ன்றாங்க. அப்பயே பெண்ணை இழிவுபடுத்தினாங்களா? ஒரு பெண்ணுக்கு 5 பேர், அவங்க தான் பஞ்சபாண்டவர்களாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அது ஒரு வரலாறு, அது ஒரு தத்துவம், அது ஒரு கோட்பாடு அப்படின்னா கூட பரவாயில்ல, அதுதான்டா வாழ்வியல்னு அது மாதிரியே வாழ முயற்சி பண்றாங்க. அப்ப நீ அவையெல்லாம் கேட்க மாட்டீங்களா கேள்வி? அது மட்டுமல்ல, சீதைன்னு ஒரு ராமாயணம்னு ஒரு கதை வச்சிருக்கிறாங்க, அந்த அம்மா பாவம் அப்போ அந்த அம்மாவை ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கு வக்கு இல்லை, அதை வந்து எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டா அப்படின்றாங்க. அவன் தூக்கி போனவன் எப்படி, அவன் பிரிட்ஜே இல்லாம தூக்கி போனானா ராவணன்? அப்ப இவங்க பிரிட்ஜு கட்டுறாங்க, அப்ப நீ கடவுளா அவன் கடவுளா யோசித்து பாரு. சரி, பிரிட்ஜை கட்டி அங்க போன, அங்க சண்டை போட்ட, அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்த, கூட்டி வந்து ஒழுங்க குடும்பம் நடத்த வேண்டியதானே, அம்மா தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுக்கமா, இனிமே நான் உன்னை பாதுகாக்கறேன்னு சொல்ற மனித நேயன், அதை என்ன சொல்றியா? இல்ல இல்ல, நீ வந்து தீ குளிக்கணும்ன்றியா? யாரு ராமனை வந்து உன்னை கூட்டி போய் வச்சிருக்கிறேன், என்னாச்சோ ஏதாச்சோ எனக்கு நம்பிக்கையில முதல்ல தீ குளி அப்படின்னா, ஏன்னா நீ இருந்தாலும் உன்பால காட்டுக்குள்ள தெரிஞ்ச, என்னை விட்டுட்டு 5-6 வருஷம் நீல முதல்ல தீ குளிச்சிருக்கணும்,
அப்ப அந்த பெண்ணை தீ குளிக்க சொல்றாங்க. அந்த அம்மா கோபத்திலே போயிருச்சு. அதெல்லாம் ராமாயணம், அதெல்லாம் ராமாயணம், அதெல்லாம் மகாபாரதம். சொந்த பொண்டாட்டி எவனாவது வச்சு விளையாடுவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைய இளைஞருக்கு தெரியாது. அதுதான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கொண்டு போகணும் இந்த மக்கள்ல ஒரு ஒரு மனைவிய அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏன்னா நீ சீட்டு விளையாடுறதே தப்பு, மது மாது சூதுன் வாங்க எல்லா வேலையும் செய்யறீங்க, சூதுல விளையாடி உங்க முன்னாட்டியே பின்னி வச்சு அடமான வச்சு இது பண்ணீங்கன்னா அது ஒரு இதிகாசம், அது ஒரு வரலாறுன்னு கொண்டு வந்தீங்கன்னா இங்கிட்டு பாப்பாங்க. கிருஷ்ண பரமாத்மான் மாய அந்த மாதிரி குளிக்கிற இடத்துல போய்கிட்டு அவர் போய் தூயில் உருவாரா? கேட்ட பாமா ருக்மணி ரெண்டு மனைவி மாயலாம். யோசித்து பாருங்க, யாரு பெண் சுரண்டலை உருவாக்குகிறது? யாருங்க உருவாக்குனா? நாங்க புத்தரை சொல்லுகிறோம். புத்தர் என்ன செஞ்சாரு? கௌதம புத்தர். முதல் முதலில் உலகத்திலேயே பெண்களை ஒரு அமைப்பில் இணைத்தவர் கௌதம புத்தருங்க, பகவான் புத்தருங்க. பெண்களுக்கு அப்பயே விடுதலை வேண்டும் என்று போராடியவருதுங்க. அப்ப எங்க தத்துவம் எங்க இருக்கு, ஓ தத்துவம் எங்க இருக்கு? யோசித்துப்பாரு. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் தனது சட்ட அமைச்சர் பதவி ஏன் வெளியே செய்கிறார், வெளியேறி வருகிறார், வேண்டாம் என்று ஏன் ரிசைன் பண்ணுகிறார்? பெண்களுக்கு சமமான உரிமை இல்லை சட்டத்தில், சொத்துல உரிமை இல்லை, அதான உண்மை. அதுக்காக வெளியேறி வருகிறார் இந்த தலைவர், அதாவது புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்கிறார். ஒரு நாட்டின் வளர்ச்சியை நீ அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டின் பெண்கள் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும். கருத்து சொல்லுறார். நீ பெண்களை அடிமையா பாக்குற, இச்சையா பாக்குற, பெண்கள் வந்து ட்ரெஸ் இல்லாம அழகா இருக்குன்னு இப்ப சொல்ற, பெண்களை வந்து வரும்போது அந்த ஜன்னல்லாம் திறந்து வைப்பேன் என்று சொல்கிறாய். அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கிய பயல்கள். அப்ப கடுமையான கண்டனத்தை உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் இருவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நீ ராணுவ வேலையை செய்யாமல் நீ அங்க போய் அரசியல் வேலை செய்து குருமூர்த்தியை கடுமையாக கண்டிக்கின்றேன். இரண்டாவது, நீ வந்து ஒரு சாமியாரன் வேஷம் போட்டுக்கிட்டு பிரதமருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ வந்து பெண்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் இருந்தா தான் அழகாக இருப்பார் என்று சொல்கிறார். நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன், உன்னை ஜெயில போடணும், உன்னை புடிச்சு குண்டாசில போடணும் சீரியஸாவே என்பது தருணத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.